உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய சினிமாவை அடுத்து பிரம்மாண்டமாக காத்திருக்கும் ஒரு படம் பிகில். இந்த படத்திலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களை கொண்டாட வைத்துட்டு இருக்கு. படத்தின் டைட்டில், அதனைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள், பாடல்கள் எல்லாமே ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கு. ரசிகர்களின் அடுத்த எதிர்பார்ப்பு படத்தின் டீசர் தான். இதனை பற்றி சமீபத்தில் அட்லி பேசியிருக்காரு. இந்த முறை டீசருக்கு பதிலாக ட்ரெய்லர் வெளியாக இருப்பதாக படக்குழு தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கு. இதில் படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க. விழாவில் பேசிய அட்லி கூறியிருப்பதாவது, தெரி படத்தை விட மெர்சல் இரண்டு மடங்கு பெரிய படம் என்றால், மெர்சலை விட பிகில் மூன்று மடங்கு மாஸ் படமாக இருக்கும். அது கமர்ஷியலா விளையாட்டா என்று கேட்டால் உங்களுக்கு பிடித்த படம் என்றுதான் சொல்ல வேண்டும். அட்லி இயக்கத்தில் ஆர்யா, நயன்தாரா, ஜெய் ஆகியோரது நடிப்பில் வந்த ராஜாராணி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம். 50 கோடி வரையில் இந்த படம் வசூல் கொடுத்திருந்தது. அதே போன்று அட்லி விஜய் கூட்டணியில் வந்த தெரி படம் 150 கோடி வரையில் வசூல் கொடுத்திருந்தது. இந்த படத்தை தொடர்ந்து வந்த மெர்சல் 280 கோடி வரையில் வசூல் கொடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிகில் படம் இந்த சாதனைகளை எல்லாம் முறியடித்து தமிழ் சினிமாவை வேறு தளத்திற்கு கொண்டு செல்லும் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தின் வியாபாரங்கள் வேற லெவல் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. படத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே தயாரிப்பாளர் தரப்பிற்கு லாபம் வந்துவிட்டதாக சில செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த முறை படம் அதிக திரையரங்குகளில் வெளியாக இருப்பதாக படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பிகில் படம் தான் வருகிறதாம். இந்த படத்தில் அப்பா மகன் என இரண்டு வேடங்கள்ல விஜய் நடித்திருப்பதாக கூறப்படுது. ஹீரோயினாக நயன்தாரா நடிக்க முக்கிய கதாபாத்திரத்தில் கதிர், விவேக், ஜாக்கி ஷெரப் நடிச்சிருக்காங்க. தளபதி விஜய் டப்பிங்கையும் முடித்து கொடுத்துவிட்டு ஓய்விற்காக வெளிநாடு சென்றிருக்காரு. இந்த மாதத்தின் 3வது வாரத்தில் இசை மற்றும் ட்ரெய்லரை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் சில காரணங்களால் ட்ரெய்லரை வெளியிடவில்லை. பொதுவாக ஒரு படத்தின் ட்ரெய்லரை வெளியிடுவதற்கு முன்பாக அதன் டீசரை வெளியிடுவது வழக்கம். ஆனால் பிகில் படத்தின் டீசரை வெளியிடாமல் நேரடியாக ட்ரெய்லரை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. காரணம், படத்தின் மையக்கரு மிக முக்கியமானது என்பதால் டீசருக்கான நேரத்திற்குள் அதை தருவது என்பது கடினமான காரியமாக இருக்கும் என படக்குழு கருதிட்டு இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் தளபதி விஜய் தவிர்த்து பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் ஒரே டீசருக்குள் காட்ட முடியாது என படக்குழு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எனவே தவறான புரிதலுக்கு வழிவகுக்காமல் நேரடியாக ட்ரெய்லரை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க என்று கூறப்படுது. அட்லி இதன் சென்சார் பணிகள் முடிவடைந்ததும் அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று தெரிவித்திருந்தாரு. அதன்படி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த படத்தின் டீசரை வெளியிடுவார்கள் என தெரியுது. ஏற்கனவே சர்க்கார் இசை வெளியீட்டு விழா அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ட்ரெய்லரில் அளப்பரிய சாதனை படைப்பதற்கு விஜய் ரசிகர்கள் தயாராகிட்டிருக்காங்க. ஏற்கனவே டீசரில் பல சாதனைகளை படைத்திருக்காரு. அதனை இதுவரை வேறு எந்த ரசிகர்களும் முறியடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ட்ரெய்லரில் முதலிடத்தில் இருக்கும் விசுவாசத்தை அடிச்சு தூக்க தற்போது தயாராகிட்டிருக்காங்க தளபதி ரசிகர்கள். வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வர இருக்கு. இந்த படத்தின் வருகைக்காக ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா மட்டுமில்லாமல் கோடிக்கணக்கான ரசிகர்களும் இந்த படத்திற்காக காத்துட்டு இருக்காங்க.